நாட்டின் 16வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் எண்ணப்படும். பின்னர் மாநிலங்களின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த வாக்குகள் எண்ணப்படும். தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இம்மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெற்றது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் களத்தில் உள்ளனர். இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் மாநில தலைநகரங்களிலிருந்து புதுதில்லிக்கு கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. புதிய குடியரசுத் தலைவர் வரும் 25ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொள்வாா்.